Hi, in this video, cross cut palazzo எப்படி cutting போட்டு stitching பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். Already straight palazzo பாத்துறோம், panel palazzo பாத்துறோம். Cross cut palazzo போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு இதுக்காக நான் எடுத்துர்க்க மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா rayon material எடுத்துர்க்கேன். 3 meters எடுத்துர்க்கேன். Normal straight palazzo la nama stitch pandrathukku pathinga 1.5 meter irundhale podumana alavu ana cross cut palazzo appdina mulu namakku thuni adhigamaga thevaipadum ipo indha cloth nalla open pannittu paadhiya madichukuporen paadhiya madichittu gathering pant ku eppadi nama cross a poduvomo adhe method la ipo cross a eppadi madikiren even a madichukonga eppadi cross a madichittu andha corner vandu mail pakkam irukra maadhiri irukano ipo unga seat chuttalavu unga putta chuttalavu moonala divide pannittu மேல இருந்து உங்க புட்ட சுற்றல எவ்வளவு அகலம் வருதோ அந்த அகலம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சு இப்படி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க உங்க புட்ட சுற்றலவ மூணால டிவைட் பண்ணனும் எக்ஸ்ட்ராவா நீங்க cloth விடணும்னு அவசியம் இல்ல இது மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணதுக்கு அப்புறமா லெந்த் உங்க இடுப்புல இருந்து கீழ கால் வரையிலான உயரம் எவ்வளவு இருக்கோ அதோட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறோம் இந்த 2 இன்ச் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா மேல எலாஸ்டிக்காக மடிக்கிறதுக்கு இப்ப நம்ம cross piece போட்டுறோம் இல்லையா ஒரு சைடு வந்து உங்களுக்கு full length வந்துரும் Inner பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் அதுக்கு நம்ம தனியா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணனும் இப்போ உங்க ফুল லெந்தோட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா சேர்த்து மார்க் பண்ணிக்க போறோம் இப்போ மேல் அந்த இடுப்பு கிட்ட இருந்து கீழ எவ்வளவு அளவு வைக்கறோமோ அதே நம்ம மடிச்சிருக்க அளவு ஃபுல்லா சர்க்கிளா அப்படியே மார்க் பண்ணப் போறோம் இப்போ மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்க அளவு கரெக்டா இருக்கு இன்னர் பக்கம் மடிச்சிருக்க பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்ப என்ன பண்ணனும்னா கட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ இருக்க இந்த cloth எடுத்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் பெருமாளும் cross cut க்கு இது மாதிரி joint கண்டிப்பா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா scratch length எவ்வளவு வைக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம seat by 3 வெச்சோம் பாத்தீங்களா அந்த அளவு தான் scratch length வைக்கணும் அதுவும் straight ஆன இடத்துல வைக்கணும் நம்ம மடிச்சு போட்டுக்கிறதுல straight ஆன பக்கத்துல scratch length வெச்சிட்டு அகலம் 2 இன்ச் வெச்சு அதை ஒரு mark பண்ணிப்போம் box போட்டுட்டு ஒரு curve கொடுத்துரும் எப்பமே scratch length வந்து cross பகுதியில் வர கூடாது straight பகுதியில் தான் வரணும் அதனால தான் நான் straight பகுதியில் mark பண்றேன் இப்போ வந்து curve கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சிம்பிளான பாட்டர்ன் இப்போ இத நாம கட் பண்ணிட்டு கீழ இருக்க cloth இதோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றத பாருங்க இப்போ பாருங்க இந்த சைடு நம்ம ஜாயின் கொடுத்துட்டோம் ரெண்டு கால தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணறோம் அப்படின மாதிரி பாத்தீங்கன்னா கீழ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சு தச்சிடணும் சின்னதா ஏனா நம்ம 1 இன்ச் தான விட்டுறோம் cross pieceன்றதனால ரொம்ப அகலமா மடிக்க முடியாது அதனால கீழ ரெண்டு மடிப்பா மடிச்சு இது மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிடணும் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டு இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் லெந்த் தனியா இருக்கு இல்லையா இப்ப பாருங்க இந்த பீஸ் இப்படி ஓபன் பண்ணி கீழ இருக்க பீஸோட ஸ்க்ராட்ச் லெந்த் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க கூடிய ஸ்க்ராட்ச் லெந்த ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் உள் பக்கமா திருப்பி கால் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிடணும் கால் பகுதியை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா மேல நம்ம எக்ஸ்ட்ராவா 2 இன்ச் விட்டுறோம் இல்லையா அந்த 2 இன்ச்க்கு உள் பக்கமா மடிக்கும் போது எலாஸ்டிக் வெச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து cross cut palazzo ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான பேண்ட் தான் நீங்க கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரு 1/2 hour நீங்க இத முடிச்சிடலாம் cross cut palazzo பெரியவங்களுக்கு தைக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அடிபகுதியில் வந்து பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருந்தா அது மாதிரி ஜாயின்ட் வராமே நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம் கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க थैंक यू